பரிசுத்த திவ்ய நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகுக. ஆதியில் இருந்ததை போன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஊர் ஊராக சென்று போதித்தவர், வியாதிகளை தொட்டு சுகப்படுத்தியவர், குறிப்பாக ஏழைகள், அநாதைகள், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், யாருமே இல்லாதவர்கள் தேவனை சந்தித்தால் தங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று நம்பினார்கள், வந்தார்கள். இயேசு ஆண்டவர் அவளை தொட்டு சுகமாக்கினார். அதே தேவன், அதே ஆண்டவர் இந்த நாளில் யாருமே இல்லாமல் மருத்துவம் பார்க்க முடியுமா? உடல் சுகம் இல்லாத நிலையிலும் கூட பொருளாதார ரீதியா, பொருளாதார நெருக்கடியின் காரணமா மருத்துவமனையில சிகிச்சை பெற முடியாத இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை நற்கருணை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்ததுனால சிறப்பாக செபிக்க இருக்கிறார். இந்த ஏழை கூவி அழைக்க ஆண்டவர் கண்ணோக்கினார். திக்கற்றவன் கூவி அழைக்க இந்த தேவன் கண்ணோக்கினார். இந்த தேவன் வாக்கு மாறாத தேவன். ஏழைகளாக நாம் இந்த ஆண்டவர் நோக்கி கண்ணீரோடு நம்பிக்கையோடு செபிச்சோனா நற்கருணை ஆண்டவர் நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு சுகத்தை கொடுப்பார். நோயாளிகள் ஒப்படைக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய்க்காக வியாதி அளிப்பவர்களுக்காக ஜீவிக்கிற இந்த நாட்களில் சிறப்பாக நற்கருணை ஆண்டவரோட நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்துல தலை தாழ்த்தி ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம், ஆண்டவர் நான் உமக்கு மட்டுமே சொந்தம், இனிய உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்ற பாடலை பாடி நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? இது இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஏழைகள், கைவிடப்பட்டோர், யாருமே இல்லாதவர்கள், பல்வேறு நோய்கள் மத்தியில் பொருளாதார நெருக்கடியால், பண பிரச்சனையால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாம தன்னுடைய நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இந்த தேவனால் முடியாத ஒற்றுமையே கிடையாது. தேவனுக்கு தெரியும் நம் எப்படிப்பட்ட மனசோடு இருக்கணும். அந்த நற்கருணை ஆண்டவருக்கு தெரியும். எல்லாரையும் நேரத்தில் நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வருவோம். மார்க் நற்செய்தி 7:1-13 வருள் இறைவாத்திலே, ஒரு நாள் பரிசேயரும் எருசலேம் இருந்து வந்திருந்த மரினோ அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடர்கள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை, சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கல்வி புனரை உண்பர், அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன.
ஆகவே பரிசேயரும் அருள்வாதியரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி இசையா பொருத்தமாக இறைவாக்குரைத்திருக்கிறார், இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவ் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனிதர் கட்டளைகளை கோட்பாடுகளை கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளுடைய கட்டளையை கைவிட்டுவிட்டு மனித மரபினை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவரிடம் கூறினார். அன்புக்குரியவர்களே, இன்று ஏழை நோயாளிகளுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மருத்துவம் பார்க்க வசதி இல்லாமல் பல்வேறு நோய் நொடிகளுக்கு மத்தியில் அரசு மருத்துவமனையிலே மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கிற இந்த நாளில் இன்றைய நச்சிதை வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஏழைகள், பாவிகள், சமாரியர்கள் மட்டிலான இயேசுவின் பார்வையானது பரிசேயர்கள் மற்றும் மரிநூல் அறிஞர்கள் மட்டிருந்து கொண்டிருந்த பார்வை விட வித்தியாசமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இயேசு ஏழைகளிடமோ அல்லது ஏழைகளை பற்றி பேசும்போது அவருடைய பேச்சிலே கனிவும் பரிவும் இரக்கமும் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு மாறாக பரிசேயர்கள் மரிநூல் அறிஞர்கள் இவர்களிடம் பேசுகிற பொழுது அல்லது அவளை பற்றி பேசும்போது அவருடைய குரலிலே ஒரு கடுமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, ஒரு முக்கியமான காரணத்தை இந்திய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் பேச்சிலும் செயலிலும் குறை கண்டுபிடிப்பதற்காக எருசலேமிலிருந்து கலிலேயா வந்த பரிசேயரிடம் இயேசு கடுமையாக பேசுகிறார். மனித மரபை கடைபிடிப்பதற்காக கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டதாக சாடுகிறார். இதனுடைய பொருள் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? கடவுளுடைய பெயரால் தங்களுடைய குறுகிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பழக்க வழக்கங்களையும் புகுத்தியவர்கள் அந்த பரிசேயர்கள். கடவுளின் பெயரால் எதை சொன்னாலும் அதை எந்த எதிர்கேள்வியும் என்று ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் அந்த பாமர மக்களிடம், ஏழை மக்களிடம் காணப்படுகிறது. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வு தராத மரபுகளையும் பழக்க வழக்கங்களையும் மக்கள் மீது திணித்த அநாகரித்தையே இயேசு இங்கே கடுமையாக சாடுகிறார். நண்பர்களே, இன்று நம்முடைய வாழ்வை பற்றி சிதுவுக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நாம் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கடவுளின் கட்டளைகளுக்கா அல்லது மனித மரபுகளுக்கா? பவுல் எழுதுகிறார் கொலோசியர்களுடைய திருமுகம் 2:8 மிக அழகாக சொல்வார், போலி மெயிலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள், அவை கிறிஸ்துவை அல்ல மனித மரபுகளையும் உலக பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை, அவற்றை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? மரபுகளுக்கா அல்லது மனித நேயத்திற்கா? இன்று சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்காக, குறிப்பாக ஏழை நோயாளிகளுக்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே நாம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சூழல்ல நமக்கு தெரிஞ்சவங்க பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல வாரங்களாக நமக்கு தெரிந்த நிலையிலே ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியாத நிலையில நடுத்தருவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கலாம். அன்புகளே, ஆண்டு வளைக்கிறார். இது வந்த நாள்ல நற்கனி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் தாண்டி மனித நேயத்தோடு இந்த சமூகத்திலே யாராருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவளுக்கு இயேசுவின் நிலைப்பாடு எடுத்து இயேசுவின் மனலையோடு தேடி சென்று உதவி செய்யக்கூடிய நல்ல மனசை கேட்போம். இது இந்த நாள்ல ஏழை எளிய நோயாளிகளை வறுமையினால், பொருளாதார நெருக்கடியால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாத ஏழை நோயாளிகளை சிறப்பாக இந்த நாளில், இந்த நாட்களிலே
அரசு மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை நோயாளிகளையும் இந்த நற்கனி ஆண்டவரிடம் கொண்டு வருவோம். மருந்து கொடுப்பவன் மருத்துவன், குணம் தருபவரோ இயேசு ஆண்டவர். இந்த நற்கனி ஆண்டவரிடம் நம்முடைய நோயாளிகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து வாஞ்சோடு ஜெபிக்கலாமா? இது இந்த நாளிலே நற்கனி ஆண்டவருடைய கரங்களில நோயாளிகள், குறிப்பாக மருத்துவம் பார்க்க முடியாதது இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் நமக்கு தெரிந்தவர்கள், ஏன் நாம கூட அதில் இருக்கலாம், நற்கனி ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த தேவனால முடியாத ஒற்றுமை கிடையாது, நற்கனி ஆண்டவரால் முடியாத ஒற்றுமை கிடையாது. நிச்சயமா இந்த தேவனால முடியும், நற்கனி ஆண்டவரால் முடியும். நீங்க சொல்லுவோம், ஆண்டவரே வந்திருக்கிறேன், உங்களை நம்பி வந்திருக்கிறேன், நீ மருத்துவர் இருக்கலாம், சிறந்த மருத்துவர் ஆண்டவர், நான் இருக்கிற இடத்துல எனக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. நற்கருணை என் வாழ்வு, நற்கருணை என்னுடைய உடல், இதுவுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆண்டவரே, என் அனைத்தையும் காக்கும் பெரியவர், இது உம்முடைய கரங்கள் என்னுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க பாத்துங்க ஆண்டவரே, நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன், என்னை வழி நடத்துங்க ஆண்டவர் சொல்லி ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? நற்கருணை என் உடல் உயிர் ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். நற்கருணை என் வாழ்வு ஆராதிக்கின்றேன், நான் ஆராதிக்கின்றேன். இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவருடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுப்போம். முதல் பவுலியார் குழந்தைகளுக்கு 2:4:10 இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடம்புகளிலே சுமந்து செல்கிறார். நம் ஆண்டவர் நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக காயப்பட்டார். கொலோசியருக்கு எழுதிய 1:24 இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுதலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையிட்டார், அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். சொல்லுவோம், ஆண்டவரே உம்மாக்காக இந்த துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பொருளாதார நெருக்கடியின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் சுகம் கிடைக்குமா? நிச்சயமா நீ என்னை சுகப்படுத்துவீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு இதை ஜெபிக்கிறேன். என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. இந்த நற்கருணை ஆண்டவருடைய கரங்களில் நம்முடைய இயலாமையை சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே என் ஆண்டவரே, ஆண்டவரே என் ஆண்டவரே, நீர் அனைத்தையும் காக்கும் பெரியவரே, மனநோ என்னை அழுத்திடுதே இயேசுவே, இயேசுவே, மனநோ என்னை அழுத்தினுதே, உன் கருணை நான் என்னை குணமாக்கும், ஆராதிக்கின்றேன், 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 கருணையினால் என்னை குணமாக்கும், ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன், உம்முடைய கருணையினால் என்னை சுகப்படுத்தும். திருப்பாடல் 107:20 நான் வாசிக்கிறோம், தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். சாலமோன் ஞானம் 16:12 பச்சையிலேயோ கழும்பு அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உம்முடைய சொல்லி எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது. ஆண்டவருடைய சொல் எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பி கொடுத்த நற்கனி ஆண்டவர் ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவருடைய இந்த சொல் நிச்சயமா நமக்கு சுகத்தை கொடுக்கும். நீங்க கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, கடுகளவு நம்பிக்கை, தேவனால முடியும், நற்கனி ஆண்டவரால முடியும், இந்த தேவனால முடியாத ஒற்றுமை இல்லை.
நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல தேவன் சுகத்தை கொடுப்பார். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை மேல உயர்த்தி நம்பிக்கையோடு ஜெபிங்க. உங்களுடைய இயலாமையை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, பொருளாத நெருக்கடி, ஆண்டவரே என்னுடைய கணவருக்கு கேன்சர் வியாதி, ஆண்டவரே எனக்கு கேன்சர் கட்டி, ஆண்டவரே வயிற்றுல வலி, வயிற்றுல கட்டி தலைவலி, இதயத்துல அடி போட்ட ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள், கிட்னி ஃபெயிலியர், இப்படி பலவிதமான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியா இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறேன். ஆண்டவரே நீர் மருத்துவர் இருக்கிற சிறந்த மருத்துவர். உம்மால் முடியாத ஒற்றுமையை கிடையாது. உம்மால் முடியும் ஆண்டவரே, உங்களால முடியும். தொடுங்க, தொடுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பச்சிலோ கழுப்போ அவளுக்கு நலமளிக்கவில்லை, ஆனா உம்முடைய வார்த்தை நலமளித்து. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. நான் விரும்புகிறேன் நீ நலமாக, உன்னை நம்பிக்கை உனக்கு சுலு கொடுத்தது. நீங்க சொன்னீங்க எந்த வார்த்தையை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. நோயினுடையால் மருத்துவ ரீதியாக பலவிதமான பிரச்சனைகளோடு மருத்துவ பார்க்க முடியாத எளிமையிலே ஏழ்மையிலே பரிதவிப்போடு வாழ்கிற ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் இதோ நம்ம நினைக்க வரைக்கிறார். அன்புடைய ஆசீர்வாதத்தை தலை தாழ்த்தி பெற்றுக் கொள்வோம். நற்கருணை என் வாழ்வு, நற்கருணை என் உடலின் உயிர், ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றே, ஆராதிக்கின்றே. அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.